அப்பாரே காவிய சம்சாரே கவிரேக பிரஜாபதி அதாவது இந்த காவியங்கிற ஒரு சிருஷ்டி அதுக்கு வந்து சிருஷ்டி கர்த்தா யார் அப்படின்னா சாக்ஷாத் இந்த கவிகள் தான் அந்த கவிகள் வந்து பெருசாக இருக்கிற ஒரு விஷயத்த சின்னதாக சொல்லிட்டு போகிறதுக்கும் அவளுக்கு சாமர்த்தியம் இருக்குது அதே மாதிரி சின்னதாக சாதாரணமாக வர்ணிக்க வேண்டிய ஒரு விஷயத்த பெருசாக சொல்கிறதுக்கும் அவளுக்கு சாமர்த்தியம் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் என்ன அப்படின்னா குகர்ன்ன ஒரு கவி அவர் எழுதின வக்கிரோக்ஜீவித்தம் ஒரு டெக்ஸ்டில் இருந்து ஒரு ஸ்லோகம் பார்க்க போகிறோம் கோயம் பதிஸ்தவ பவனபதம் லோக்காஹீனஸ்வீ விரசேவ் நி நயசி யாசுபூரம் பிரிாம் எஸ்ன் உத்தப்பமான பத உபிரவ தாவது ஆம் கனோபாய சகியோ வபுஷி கலுத்த கலுஷத்தோஷ த்தயா அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறார் கவி அப்படின்னா இதில் வந்து ஒரு மகாபுருஷனுடைய நல்ல ஒரு உத்தம குணத்தை பற்றி வர்ணிக்கிற ஒரு ஸ்லோகம் அந்த பெரிய மகாபுருஷர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா யாராவது ஒருத்தரை கீழே இருக்கிற ஒரு நீச்சனை கூட அவள் வந்து தன்னுடைய சுய சாமர்த்தியத்தினால அவளை வந்து மேலே தூக்கி விட பார்ப்பா ஆனால் அந்த நீச்சர்கள் மேலே வந்தவொடனே என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த தூக்கிவிட்ட மகாபுருஷர்களுக்கே வந்து ஒரு ஒரு காலுஷ்யம் ஒரு அவளுக்கே ஒரு கலங்கம் விளைவிக்கிற மாதிரி கொண்டு விட்டுருவா அதை வந்து எப்படி எதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு சொல்றார் அப்படின்னா கோயம்பாதி ஒரு ஒரு காத்தை பார்த்து பவனத்தை பார்த்து சொல்றார் என்ன அப்படின்னா நீ ஏன் இப்படி பண்ண என்ன பண்ணிட்டு பவனம் அப்படின்னா கோயம்பாதி பிரகாரக தவ உன்னுடைய இந்த பிரகாரம் இந்த பழக்கம் என்னது பவனபதம் லோகபாத ஆகதீனாம் எத் பாம்சுபூரம் பிரதிஷ்டாம் தேஜஸ்வி விராத்தேவ்யே நபசி நயசி அதாவது பாம்சுனா தூளி அந்த லோகபாத ஆகதீனாம் லோகத்துல இருக்கிற ஜனங்களினுடைய பாதத்தினால அடிக்கப்பட்ட அந்த தூசியை நீ என்ன பண்ற தேஜஸ்வி நபசி நயசி தேஜஸ்விகளுடைய அவாளினுடைய சமூகம் சஞ்சாரம் பண்ற அந்த ஆகாச மார்க்கத்தில் இந்த தூசியை ஏத்தி விடுற ஏத்தி விட்டுட்டு என்ன ஆறுது அப்படின்னா அந்த தூசி உன்னை என்ன பண்றது அப்படின்னா எஸ்மின் உத்தாப்பியமானே அப்படி எழுப்பி விடப்பட்ட அந்த தூளியானது ஜன நயன பத உபதிரவக தாவது கண்ணனுடைய மார்க்கம் மார்கம் கண்ணல போய் அந்த தூசி விழுந்து அவைகள் வந்து அவளுக்கு வந்து ஒரு உபதிரவத்தை ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது அது கூட இருந்துட்டு போகிறது நீ எழுப்பி விட்ட அந்த தூசியானது ஆகாச மார்க்கத்தில் போய் இந்த தேஜஸ்விகளினுடைய மார்க்கத்தில் அதை அஷண்டு போற போற சமயத்தில் ஜனங்களனுடைய கண்ணை வந்து அதை தூசி பண் தூசி வந்து போய் அடைஞ்சு அவளுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து கொடுக்கறது அது கூட இருந்துட்டு போட்டோம் கேனோபாயேன சகியா வபுஷி கலுஷதா தோஷஹா கலுஷதா தோஷா நீ தானே விட்ட காத்தே அது என்ன பண்றது அப்படின்னா காத்த கூட தூசியானது ஒன்னையும் வந்து அசுத்தமாக்கி விட்டுறது ஒன்னையும் வந்து ஒரு கலங்கத்துக்கு உள்ளாக்கப்ப உள்ளாக்கி விட்டுறது கலுஷதா தோஷ ஏஷா கேன உபாயேன சகியா வபுஷி அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் உன்னால் வந்து எப்படி பொறுத்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் இங்கே வந்து அவர் பிரஸ்துத்தமாக சொல்கிற வேண்டிய விஷயம் வந்து ஒரு மகாபுருஷர்கள் வந்து எப்படி வந்து நீச்சமாக இருக்கிறவாளை கூட தூக்கி விடுவான்னு ஆனால் அதை அப்ரஸ்துத ரூபமாக ஒரு பவனம் ஒரு தூசி அதை வச்சு வர்ணிக்கிறார் ஸோ கவி கையில் எந்த ஒரு எக்ஸாம்பிள் எந்த ஒரு உதாகரணம் கிடச்சாலும் அதை அவள் சாமர்த்தியத்தை வச்சுண்டு அவள் எப்படி வேணால் அதை வர்ணிப்பான் இப்படி தான் வர்ணிக்கணும்னு அவளுக்கு எந்த ரூலும் கிடையாது